ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, பொம்மி பிஏபிஎல் இந்த சீரியலில் ஹீரோ அனிருத்துக்கு யார் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொம்மி பிஏபிஎல் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற பொம்மிக்கு யார் டப்பிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். கலர்ஸ் தமிழில் பொம்மி பிஏபிஎல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிஸ்டர் பாபு. இந்த சீரியல் ஹிந்தியில் போயிட்டுருக்கு. அதாவது தமிழில் இந்த சீரியல் ரொம்பவே ஒரு நல்ல ஹிட்டான ஒரு டிவி ஷோன்னு சொல்லலாம், எல்லாருமே பார்க்குறாங்க விரும்பி. அப்படி இந்த டிவி ஷோவில் ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று இந்த சீரியலில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ். இவங்க ஹிந்தியில் நடிச்சிருந்தாலும் அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ தமிழில் பார்த்துட்டுருக்குறோம். பட் இருந்தாலும் ஹிந்திக்கும் தமிழுக்கும் டிஃப்ரென்ஸ் வரதே வந்து அந்த லாங்குவேஜ் தான் தமிழ். அதாவது இவங்க பேசுகிற எல்லாமே கரெக்டாக டப்பிங் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா. டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லா பெருமையும் சேரும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. அடுத்து இந்த பொம்மி பிஏபிஎல் சீரியலில் ஹீரோ யாருன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அனிருத். இந்த அனிருத் கேரக்டருக்கு தமிழில் யார் டப்பிங் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் தீனா, இவர் தான் வந்து டப்பிங் பண்ணியிருக்கிறாரு. இங்கே எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாட்டில் உயிருக்கு உள்ள முக்கியத்துவத்தை விட மானம் தான் ரொம்ப முக்கியம், அதானே? ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு, ஆனா உங்க குடும்பத்தோட மான மரியாதை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். டப்பிங் ஆர்டிஸ்ட் டீனா, இவர் தான் இந்த அனிருத் கேரக்டருக்கு உயிர் கொடுத்தவர்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக பேசியிருக்கிறாரு. இவர் இந்த சீரியல் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சில முக்கியமான சீரியல்ஸுக்கெல்லாம் டப்பிங் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா கலர்ஸ் தமிழில் உயிரே இந்த சீரியலில் ஹீரோக்கு வந்து இவர் தான் டப்பிங் பண்ணியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம்னா நான் இப்போ சொல்ல போகிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீனான்னு சொன்ன பார்த்தீங்களா, இவரும் பொம்மிக்கு வாய்ஸ் கொடுத்த ரதி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த இவங்க தான் இப்போ பொம்மி சீரியலுக்கு டப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பொம்மிக்கு ரதி அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க, அதேமாதிரி அனிருத்துக்கு வந்து இப்போ தீனா இவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாம் பொம்மி பிஏபிஎல் இந்த சீரியலில் அனிருத்துக்கு யார் டப்பிங் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னா, இனி எல்லாம் வசந்தமே சீசன் 3 அதோட 6வது எபிசோட் நம்ம தமிழில் போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள்.